அதாவது அண்ணன் சுபியான் அவர்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நேயர்களுக்கு என்னோடு சக பங்கேற்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கிறான் இதயதுல்லா மற்ற நண்பர்கள் டாக்டர் ரவீந்திரநாத் நண்பர் குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி மகத்தான வெற்றி பெறும் என்று எல்லோரும் நம்புவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒற்றை தலைமையின் கீழ், அதாவது எப்பவுமே முகம் முகவரியும் வந்து இருந்தால் மட்டும்தான் நாம வெற்றி பெற முடியும். முகமும் முகவரியும் இருந்தால்தானே விலாசம் தெரியும். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முகமும் முகவரியுமாக மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். 2014 இருந்து இதுவரை 14 19 ஆண்டு இரண்டு முறையும் அவரையே பிரதமர் வேட்பாளராக அறிவித்து அதன்படி இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் இரண்டு முறை. இப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற கூடுதல் பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிச்சாச்சு. ஒன்று. ரெண்டாவது, எதிர்கட்சி வரிசையில் இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த முரண்பட்ட கருத்துக்கள் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏற்பட்டிருக்கிற அந்த ஒவ்வாத கூட்டணி அல்லது ஒட்டு கூட்டணி எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, அந்த கூட்டணிக்கு யார் தலைவர், பிரதமர் வேட்பாளர் யார், இவர்தான் எங்கள் முகம், இவர்தான் எங்கள் முகவரி என்று சொல்லுவதற்குரிய அந்த வாய்ப்பு அவங்ககிட்ட இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கேரளால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் மரியாதைக்குரிய ராஜா அவர்களுடைய மனைவி திருமதி ஆனி ராஜா நிற்காங்க. யாரை ஏத்து? காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி ஏத்து நிற்கிறாங்க. அதே அங்க பேசும் பொழுது கூட ராகுல் காந்திக்கு வாக்களிக்காதீர்கள், அவர் அமுல் பேபின்னு சொல்றாங்க. அதே திருமதி ஆனி ராஜாவும் ரேபரேலி தொகுதியில போய் ராகுல் காந்தி அவர்களுக்கு வாக்களிக்க சொல்றாங்க. இப்படி முரண்பட்ட கூட்டணிகள் இருக்கிற காரணத்தினாலையும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மீது 10 ஆண்டு காலம் அவர் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருந்திருக்கிறார், 12 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அப்படி இருந்தும் கூட 22 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் உச்ச பதவியிலே உயர்ந்த பதவியிலே இருந்தும் கூட அவரை விரல் நீட்டி யாராலும் இவர் இந்த குற்றம் செய்தார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை தந்து. திரு செல்வம், முதல்கட்ட கருத்துல உங்கள்கிட்ட நான் கேட்கறது, இத்தனை ஆண்டுகளாக 23 ஆண்டுகள் தொடர்ந்து அதிகாரத்தில் அவர் இருந்திருக்கிறார், மாநில அதிகாரத்திலும் மத்தியதிலும் சர்வதேச அதிக அளவில் ஒரு பெரிய ஆளுமை, அப்படித்தான் எல்லோருமே சொல்கிறார்கள். நான் கேட்குறேன், இந்த பிரச்சாரத்தில் அவருடைய சாதனைகளை பற்றி பேசாமல் வேறுவாதமாக அவர் பேசுகிறார் என்ற குறைகள் வைக்கப்படுகின்றது, அதை எப்படி பார்க்கிறீங்க? அவருடைய சாதனை நீங்கள் சொன்ன மாதிரி எந்த குறையும் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர், அப்போ தான் குறை இல்லாமல் செய்வதை என்னை நோக்கி சுட்டி காட்டுங்கள், அதையெல்லாம் பேசலாம். அதை விடுத்து வேறு விதமாக மதவாதத்தை பேசுகின்றார், குழந்தைகளை பற்றி பேசுகின்றார், அல்லது மறுபடியும் மறுநாள் மாறுகிறார், இதெல்லாம் அவர் மீது வேறு வித பார்வையை இந்திய வாக்காளர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தாதா? திரு செல்வம், யுத்த காலத்தில் இது வந்து ஒரு மகா யுத்தம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள். இந்த யுத்த காலத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் சின்ன விஷயங்களை கூட, சொல்லாத விஷயங்களை கூட சொன்னதாக அதை மிகைப்படுத்தி பேசுவது எதிர்க்கட்சிகளுக்கு வாடிக்கை, அது வழக்கமான ஒன்றுதான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாரும் தலைப்பில் முதற்கட்டத்தில் போடுறதெல்லாம் பொய்யா? காங்கிரஸ் சொல்வது பொய், திமுக சொல்வது பொய், இன்னைக்கு டைம்ஸ் நவுல இருந்து அவ்வளவு பத்திரிகையும் பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுகிறார், இன்ஃபில்ட்ரேஷன் பேசுறார் என்றால் அதெல்லாம் பொய் என்று மறுக்கிறீர்களா? இல்லை, இன்ஃபில்ட்ரேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊடுருவல்காரர்களை எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஊடுருவல் அந்நிய தேசத்திலிருந்து, அண்டை நாட்டிலிருந்து ஊடுருவல்காரர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள், அதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று. இன்னொரு விஷயம் என்ன, மிக துணிச்சலாக முத்தலாக் சட்டத்தை இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாம் நீண்ட நாட்களாக பாதிக்கப்பட்டு வந்த அந்த துயரத்தில இருந்து விடுபடுவதற்காக இஸ்லாமிய பெண்களுக்காகவே முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தினார். ஆர்டிகல் 370 துணிச்சலாக அமல்படுத்தினார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோ, தேர்தல் அறிக்கையில், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை திட்டமான தேர்தல் அறிக்கையில மிக துணிச்சலாக, நாங்கள் வந்தால் காமன் சிவில் கோடு,
அதாவது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் சொல்லி தேர்தல் அறிக்கையில எலெக்ஷன் மேனிபெஸ்டோல சொல்றாங்க. அந்த அளவிற்கு வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்கிறார். ஆனால் எதிர்கட்சி வரிசையில இன்னும் சொல்ல போனீங்கன்னா முக்கியமான பெரிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்கு நான் 100,000 ரூபாய் தருவோம், ஆண்டுக்கு 100,000 ரூபாய் அல்லது மாசத்துக்கு 8,500 ரூபாய் தருவோம்னு சொல்றாங்க. இது எந்த வகையில் சாத்தியம்? சாத்தியம் இல்லாதவற்றை எல்லாம் சாத்தியமாக சொல்லிக் கொண்டு சார், அப்ப சாத்தியம் இருக்குன்னா நான் என்ன கேக்குறேன் திரு செல்வம் சார், எப்படின்னா நீங்க ஏன் நீங்க அவர் சாத்தியடனா மக்கள்கிட்ட இவங்க பொய்யர்களாக நிரூபிக்கப்பட்டுடுவார்கள். ஆனா இந்த டியூரிங் த கேம்பெயின்ல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஏன் தங்களுடைய மேனிஃபெஸ்டோ பத்தி அதிகமா பேசலையே? நாங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி அக்ரேரியன் கிரைஸ தீர்த்திருக்கிறோம், இந்த மாதிரியான ஊழலட்ட ஆட்சியை தந்திருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ரெசிப்ரோகேஷன் அலாங் வித் அவர் நெகோசியேஷன் நம்முடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதை பேசலையே? நீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டோ பேசாம காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ சாத்தியம்னு எப்படி பேசுறீங்க நீங்க? நான் எதிர்கட்சி அண்ணா, எதிர்கட்சிகளுடைய பலகீனத்தை சுட்டி காட்டுவதுதானே எங்களுக்கு உள்ள, அதாவது எதிர்கட்சிகளுடைய பலகீனம் எதிர்கட்சிகளுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் எங்க வேலை. எங்களிடத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதை மிக எங்களை எங்களை குறை சொல்லுவதுதான் எதிர்கட்சிக்கு வேலை. எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2016 டிமானிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய பண மதிப்பிழப்பை பற்றி பெருசா இவங்க எல்லாம் குறை சொன்னாங்க. அதே போல கொரோனா என்கிற மிகப்பெரிய தொற்று வரும்பொழுது ஏதோ மத்திய அரசாங்கம் ஒன்றுமே செயல்படாத மாதிரி எல்லாம் பேசி இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு நடந்த தேர்தலில், 2016-18 பிறகு நடந்த 19 நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 303 இடங்களிலே 303 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆக இந்த முதலுடைய கட்டுரையில சொல்ற ஒரே ஒரு வரியில பதில் சொல்லுங்க, இந்த முறை பிஜேபி 303-370-400 அம்பானிக்கு வந்து அத விழிஞ்சியம் துறைமுகத்துல அவங்க 5 அம்பானிக்கு தான் வேலை கொடுத்திருக்காங்க. சரி, அது போக தமிழ்நாட்டு ஒண்ணு கல்விய மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனது திமுக ஆட்சியில. அது போக நீங்க நம்ம சேது கால்வாய் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம், அதுல வந்து பல 1,000 கோடிகளை வந்து அது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முதலீடு பண்ணதாக சொல்லி நடந்த முறைகேடுகள், அதுகெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்னு, அதாவது ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு அமைச்சராக துறை இல்லாத அமைச்சராக சிறைச்சாலையில ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயில இருந்தது திமுக அமைச்சர். இது இந்த விட ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அவமானமோ அசிங்கமோ வரப்போறது இல்ல. இப்படிப்பட்ட ஊழல் கூட்டணியில் அதாவது மூத்த தலைவர் நான் மிகவும் மதிக்கிறான் இதே இதயதுல்ல அவர்கள்ட்ட இருந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து இது எதிர்பார்க்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய படைப்பின் ரகசியமும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு நோக்கத்தில் இறைவன் படைக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ரவிகள் நாயகம் அவர்களை வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எதற்காக சொல்ல வர்றேன்னு கேட்டா, அலை அசலம் அதாவது பெருமானார் ரவிகள் நாயகம் வந்து சமூகத்தை சீர்திருத்துவதற்காக ஆண்டவனால் அனுப்பப்பட்டார். ஆண்டவன் இயேசுநாதரை வந்து இயேசுநாதர் இறை தூதுவராக ஆண்டவன் அனுப்பினார். அது மாதிரி இன்னொன்னு கேட்டீங்கன்னா, எந்த மதமும் பிரிவினையை தூண்டவில்லை. இந்து மதமும் தூண்டல, இஸ்லாமும் தூண்டல, கிறிஸ்தவர்களும் தூண்டல. இன்னைக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில ஆலயங்களில் மணிவோசை, இந்துக்களினுடைய ஆலயங்களில் எப்படி மணிவோசை ஒழித்து சூட தீப ஆத ஆராதனை காமிக்கிறாங்க, அதே போலவே தேவாலயங்களிலே மணிவோசை ஒழிக்கிற பொழுது எது மெழுகுவர்த்தி ஏற்றி அவங்க வழிபடுறாங்க. அதே போலவே பாங்கு ஓதன உடனே மசூதிகள்ல பாங்கு ஓதன உடனே அங்கே அல்லாவை தொழுகிறார்கள். அதனால என்ன கேட்டீங்கன்னா, இங்க மத சண்டை கிடையாது, இனச்சண்டை கிடையாது, குழு சண்டை கிடையாது, இவங்களுக்கு பேசுறதுக்கு வழி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா,
பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் சொன்னா, ஊழல் இல்லாத ஒரு அரசை உருவாக்குவதற்கு என்னை இறைவன் அனுப்பியிருக்கிறார். ஊழல் செய்கிற அரசியலில் உச்ச பதவியில இருந்து கொண்டு ஊழல் செய்கிறவர்களை தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் அவர்களுடைய சொத்துக்களை, அதாவது மக்கள் சொத்துக்களை சூறையாடுகிறவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை அவர்களிடமிருந்து சொத்துக்களை மீட்பதற்காக என்னை ஆண்டவன் அனுப்பியிருக்காரு. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிற, ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்து விவசாயிகளுடைய குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்கு நான் வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா சாலைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இந்தியாவில இருந்து, அதாவது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை சாலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு ஆண்டவன் என்னை அனுப்பியிருக்கிறார். அதே போலவே இன்னும் சொல்ல போனீங்கன்னா சார், இதுல ரொம்ப ஒண்ணு இல்ல, சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு 6 மணி நேரத்துல ட்ரெயின்ல வந்துடுறோம் சார். இப்போ அந்த அளவிற்கு, அந்த அளவிற்கான திட்டங்களை இந்த மத்திய அரசாங்கம் செல்வம் சார், 450 ரூபாய் நம்ம ட்ரெயின், 6 மணி நேரத்துல 1500 ரூபாய் கொடுத்தா போகணும், சும்மா போக முடியாது. 400 ரூபாய் டிக்கெட்டு, இப்ப 1500 ரூபாய் கொடுக்கணும், சும்மா 400 ரூபாய் 10 ரூபாய்க்கு போறீங்க பேசுறீங்க. இல்ல வேற ஒண்ணு இல்ல, அவர் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலை மாற்றம், உலக பொருளாதார உலக சந்தையில் இருக்கிற பொருளாதார மாற்றம், இன்னொன்னு இவ்வளவு பெரிய அளவுல உலக பொருளாதார சிக்கல் இருக்கிற நேரத்துல கூட இந்தியாவை, இந்திய பொருளாதாரத்தை மிகவும், அதாவது ஒரு ஸ்டேபிளா வச்சிருக்க, அதாவது நிலையான பொருளாதாரத்தை, உலகத்தில் 5வது பொருளாதாரத்திலே பெரிய நாடு, 5வது பெரிய நாடு இந்தியா என்கிற நிலையை தக்க வைத்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் காரணம். இன்னும் ஒரே செய்தி மட்டும் தான் சொல்லி முடிச்சிருக்கேன். அதாவது ஒரிசாவில இருக்கிற பிரதமர், ஒரிசாவினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கினுடைய நிழல் முதலமைச்சராக இருக்கிற வி கே பாண்டியன், அவர் ஒரு தமிழர், அவ்வளவுதான். அதுல பூரி ஜெகநாதர் ஆலயத்துல இருக்கிற சாவி தொலைஞ்சு போச்சு. சரி, பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா நிழல் முதலமைச்சராக இருக்கிற வி கே பாண்டியனுக்கு தெரியாம எப்படி இருக்கும், நவீன் பட்நாயக் தெரியாம எப்படி இருக்குன்னு தான் சொன்னார். தவிர தமிழர்களை ஒருபோதும் பிரதமர் கொச்சைப்படுத்தவில்லை. சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய செங்கோல் டெல்லியில நாடாளுமன்றத்துல இருக்குன்னு சொன்னா அது ஒவ்வொரு தமிழருக்கும், அது எல்லாத்துக்கும், இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, எல்லாருக்கும், தமிழ் பேசுகிற எல்லோருக்கும் பெருமை சேர்த்திருப்பவர் நரேந்திர மோடி.